வணேஷ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஞானமும் கல்வி அறிவும் பெற. மனித வாழ்க்கையிலே அந்த அறிவு என்பதை ஆங்கிலத்திலே நாலேஜ் என்று கூறுவார்கள், ஞானம் என்பதை விஸ்டம் என்று கூறுவார்கள். பள்ளியிலே கல்லூரிகளிலே பெறுவது அந்த நாலேஜ். விஸ்டம் என்பது நம் வாழ்க்கையிலே பட்ட அறிவு. ஒரு மனிதன் இந்த நில உலகத்திலே போராட நல்ல முறையில் வாழ அறிவு இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்லுகின்றார் என்றார், படித்தவர்கள் மட்டும்தான் முகத்திலே இரண்டு கண்கள் பெற்றவர்கள், அப்படி இல்லாதவர்கள் கண் இருந்தும் குருடர்கள் என்று அறிவு இல்லாத வாழ்க்கையை நடத்திவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. முட்டாலும் பணமும் சேர்ந்து இருப்பதில்லை என்று ஒரு பழமொழி கூறுகிறது. அப்படி என்றால் பணத்தை சேர்க்க அறிவை பெற வேண்டும், அறிவை சேர்க்க பணத்தை கரைக்க வேண்டும். ஒன்று ஒன்றை நம்பி வாழுகிறது. இன்று அறிவு இருந்தால் உங்கள் கல்வி அறிவு பூர்த்தியாகும். அலுவலகத்திலோ தொழிலோ அந்த அறிவு உங்களை வாழ்க்கை முழுவதும் நடத்திச்சு. அப்பொழுது மனிதனுக்கு இந்த அறிவும் ஞானமும் தேவையா என்றால் நிச்சயமாக தேவை. எப்படி காலங்களிலே குளிர்காலம், மழைக்காலம், கோடைக்காலம், வசந்த காலம் இருப்பது போல மனித வாழ்க்கையிலே வறுமைக்குரிய ஒரு காலம், பெருமைக்குரிய ஒரு காலம், நல்ல காலம், கெட்ட காலம் என்று பல காலங்கள் இருக்கும் பொழுது மனித வாழ்க்கை ஒரே சீராக சென்று விடாது. அப்பொழுது அறிவு இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். அதை எப்படி விருத்தி செய்வது? நம் இந்து மதத்திலே ஏராளமான கடவுள்கள் இருக்கிறார். உதாரணமாக நமக்கு தைரியம் வர வேண்டும் என்றால் முருகனை வழிபட வேண்டும். பகைவர்கள் ஒழிய வேண்டும் என்றால் முருகனை வழிபட வேண்டும். தடைகள் எப்பொழுது பார்த்தாலும் சிக்கல்கள், விநாயகரை வணங்க வேண்டும். லட்சுமி கடாட்சம் பெற லட்சுமியை வணங்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம் முன்னவர்கள், பெரியவர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தெய்வங்களை அடையாளம் காட்டிவிட்டு சென்றார்கள். நாம் அதை பயன்படுத்தி வர வேண்டும். அதுபோல இந்த கல்வி அறிவும் ஞானமும் பெற கடலூருக்கு அருகாமையிலே இருக்கின்ற திருவந்திபுரம், இந்த திருவந்திபுரத்திற்கு சென்று அந்த ஞான கடவுளாக இருக்கின்ற அயகிரீவ மூர்த்தியை வணங்கும். அயம் என்றால் குதிரை என்று அர்த்தம், கிரீவர் என்றால் கழுத்தை உடையவர். இப்பொழுது நாம் செங்கல்பட்டுக்கு போகும் பொழுது போர்டு கம்பெனிக்கு எதிரே இருக்கின்ற செட்டி புண்ணியத்திலும் அந்த அயகிரி வரை வணங்கி, இது பரீட்சிக்கான நேரம், இந்த பரீட்சையிலே தெளிவாக வலிவாக பொலிவாக எழுத, மதிப்பெண்களை அதிகமாக பெற, அந்த சரஸ்வதிக்கே அந்த கல்வியை மீட்டு கொடுத்த அந்த அயகிரி வரை நாம் தொடர்ந்து வணங்க, நம் வாழ்க்கையிலே நமக்கு போதுமான அறிவு, போதுமான அந்த ஞானம் வந்து இதற்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்றால், பேரறிவை குறிக்கக்கூடிய குரு, நுண்ணறிவை குறிக்கக்கூடிய புதன், ஞாபக சக்தியை குறிக்கக்கூடிய சந்திரன் நல்ல நிலைமையில் உங்கள் ஜாதகத்திலே இருந்தார் நீங்களும் அறிவாளிதான், ஞானிகள் தான். அப்பொழுது ஞான நிலையாக இருந்தாலும் சரி, அறிவு நிலையாக இருந்தாலும் சரி, அறிவு வழியிலே நீங்கள் செல்ல வேண்டும் என்றாலும் சரி, ஜாதகத்திற்கு சாதகமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் அறிவோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் கடைபிடித்து வெற்றி பெற வேண்டும். உங்கள் சொந்த ஜாதகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வுகள் பெற, விளக்கம் பெற, வழிகாட்டுதலை பெற ஒரே உறுப்பை இதிலே இருக்கின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு உன் பதிவு செய். சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற எண் ஒரே ஒரு முறை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வளம் பெற்று நல்லதொரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.